இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல்ல நம்ம ஏற்கனவே வந்து அடுத்த வாரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி கண்ணம்மாக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அது வந்து பூஜை அப்படிங்கிறது. இது வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இந்த நீதிகாத்தம்மன் கோயிலை திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணி உள்ளார கொண்டு வந்துட்டாங்க. மெயின் கதையில் இது கிடையாது. அதுலேயும் குழந்தைங்கள்லாம் கூட்டு வரலாம், ஆச்சரியமான விஷயம். அதில் வேணும் வேற இல்லை. ஸோ இதுக்கு பிறகு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சத்யநாராயண பூஜை அப்படின்னு வீட்டிலேயே வச்சு ஒரு பூஜையை ரெடி பண்ணி அந்த பூஜைக்கு வந்து கண்ணம்மாவெல்லாம் வர வச்சதுக்கப்புறம் தான் ஒரு மோசமான ஒரு கேள்வியை வந்து பாரதி வைக்க முன்வைக்க போகிறாரு. அது நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது வருண் விஷயத்தில் நீ வந்து தப்பு செஞ்ச அப்படிங்கிறத ஒத்துக்கோ, நான் மனசார ஏத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ தப்பானவளாவே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உன் மேல இருக்க காதல் உண்மைன்னு சொல்லி ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பேச போறாரு. இது ரொம்ப மட்டமான ஒரு விஷயம். இது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பாக்கு இந்த உண்மை தெரிஞ்சு வெண்பா ஒரே குதூகலம் ஆயிட போறாங்க. அப்ப பாரதி மனசுல என்ன சந்தேகம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா புகையை மூட்டி விடணும், இவ ஒத்துக்க மாட்டா கண்ணம்மா எப்படியும், அப்ப அதை சமய நம்ம பக்கத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சில சதி திட்டங்களை செய்ய போறாங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ளாரையே வந்து திருப்பி பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் இடையில சண்டையை வந்து, அதுக்கப்புறம் கண்ணம்மாவை விட்டுட்டு பாரதி வந்து திருப்பி வெண்பா கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரா உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கதை போகிற போக்கில் மாற்றணும் லைட்டாக நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு